அனைவருக்கும் நமஸ்காரம். அத்வைதா செவன்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ரத சப்தமி வீடியோ. ஸ்யாமலா நவராத்திரியினுடைய 7வது நாள். இந்த நாள் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி வீடியோ ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன், அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சூரியன் வந்து நமஸ்கார பிரியர், அதனால இந்த ரத சப்தமி என்று அதிகாலையில் 5:10 அந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு 6 மேலே சூரிய பகவானுக்கு, அதாவது இந்த மாதிரி சொம்புல தண்ணி எடுத்து நீங்கள் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் அனைத்தும் இதை செய்யும்போது தீரும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி சொம்பு எடுத்துக்கோங்க. ஸ்டீல் இருக்கக்கூடாது, பித்தளையும் இருக்கக்கூடாது. செம்பு சொம்பை எடுத்துக்கோங்க, அது நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தை போடுங்க. சிகப்பு கலர் குங்குமமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சிகப்பு கலர் குங்குமத்தை கொஞ்சம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அட்சதை, அட்சதை வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து அதில் வந்து குங்குமம் போட்டு கொஞ்சம் நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ விட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிகப்பு கலர் அட்சதை ரெடி ஆகிடும். அதை வந்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு மலர், அதை எடுத்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இதை வந்து உங்கள் ரெண்டு கைகளால் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கீழே அப்படியே ஊற்றுங்க. இந்த தண்ணி வந்து கீழே யாரும் வந்து மெரிக்கக்கூடாது, அதனால் செடிகளில் ஊற்றிட்டே சூரியனை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மாடி இருந்ததுன்னா உங்களுடைய டெரஸ் மேலே கீழே ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சொம்பு தண்ணியை சூரியனை பார்த்துட்டே ஊற்றிட்டு சூரியனுக்கு வந்து 12 நமஸ்காரங்கள் செய்யுங்க. செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோதுமை ரவை பாயாசம் செய்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிச்சுட்டு கோதுமை அதுக்கப்புறம் சிகப்பு வஸ்திரம் தட்சணை வச்சு யாராவது ஐயருக்கு வந்து நீங்கள் தாம்பூலமாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அதாவது தீராத நோய்கள் தீரும். சூரிய பகவான் வந்து ஐஸ்வர்ய காரகன்னு சொல்லுவாங்க, அதாவது சூரிய பகவான் கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. சமந்தக மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணியை வந்து கொடுத்தவர், அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தவர். அதனால் சூரிய பகவான் ஆரோக்கியத்தை மட்டும் அல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால் சூரிய பகவானை இந்த ரதசப்தமினால் நம்ம வணங்கும் போது நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இந்த ரதசப்தமி என்று அதிகாலையில் நம்ம வீட்டில் குளிக்கும்போது இது வந்து நமக்கு கங்காவில் வந்து ஒரு சூரிய கிரகணம் ஏற்படும் போது குளித்த பலன் ஏற்படும். அதுவே நீங்கள் திரிவேணி சங்கமம், அதாவது பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா அது வந்து 1000 சூரிய கிரகணங்கள் கங்காவில் குளித்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ரதசப்தமினால் நீங்கள் தவற விடாமல் வீட்டில் வந்து கொண்டாடணும். சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.